விழித்திரு விழிப்பாயிரு பாகம் இரண்டு வாட்ச் வாட்ச் பார்ட் டூ மேத்யூ சாப்டர் 24 ஃப்ரம் வேர்ஸ் 1-4 மற்ற 24 அதிகாரம் 1-4 வசனங்களை மீண்டுமாக வாசிக்க கேட்போம் மேத்யூ சாப்டர் 24 ஃப்ரம் வேர்ஸ் 1-4 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் ஒலிவம் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு ஒரு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மத்தேயு 24 அதிகாரம் மார்க்கு 13 அதிகாரம் லூக்கா 21 அதிகாரத்தில் சில வசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒலிவமலை சொற்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது ஆலிவட் டிஸ்கோஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் செய்த கடைசி பிரசங்கமும் அதுதான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக பஸ்கா பண்டிகை இன்றைக்கு மரித்தார் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அப்பொழுதே பஸ்கா பண்டிகை தொடங்கிவிடும் உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் இங்கே குழுமுவார்கள் பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக இருந்தே பலி செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள் திரள் கூட்டமான ஜனம் இயேசுவும் சீடர்களும் அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல தேவாலயம் பண்டிகைக்காக வெளியேறப்பெற்ற கற்களாலும் மக்களுடைய தர்ப்பணங்களாலும் காணிக்கையாலும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சுற்றி பார்க்கிறார்கள் சீஷர்கள் உற்சாகமாக இயேசு இடத்தில் அதை காண்பிக்கிறார் அப்போ இயேசு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுகிறார் இதெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்கிறார் எந்த ஒரு மதவாதியாலும் எந்த ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனாலும் குறிப்பாக யூதர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் அதுவும் ஒரு கல்லின் மேல் இராதபடி தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை ஒருவனால் இடிக்க முடியுமா அப்படி பல கேள்விகள் எழும்பக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தான் அது இயேசு போல்டா சொல்கிறாரு எல்லாரும் கேட்க தான் சொல்லுகிறார் இதற்கு முன்பாக அதை அவர் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே இப்போது இயேசு ஒலிவமலையில் ஒரு இடத்துல உட்காரும்போது 4 பேர் இயேசுவினிடத்தில் வந்து 3 கேள்விகளை அங்கே கேட்கிறார் 1 இவைகள் எப்போது சம்பவிக்கும் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னீரே அது எப்போது நடக்கும் 2 உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன 3 உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே மத்தேயு மார்க்கு லூக்கா அந்த சொற்பொழிவை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த 3 பேருமே அந்த கிரவு அங்கே இருந்தவர்கள் அல்ல அப்படியானால் மற்றவர்கள் சொல்ல கேட்டு இவர்கள் இந்த சொற்பொழிவை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏனென்றால் அப்பொழுதே இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லாராலும் பேசப்படுவதாக இருந்தது மார்க்கில் எழுதும்போது இது அவர்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் சொல்லுகிறேன் என்று இயேசுவே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மார்க்கு 13 கடைசி வசனத்தில் இது உங்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த 3 கேள்விகளும் இந்த 3 கேள்விகளுக்குரிய பதில்களையும் குறித்து அடையாளம் என்ன என்ற ஒரு செய்தியிலே வாட் சைன் என்ற செய்தியிலே தெளிவாக நான் பேசியிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து தான் கடந்த வாரத்திலே வாட்ச் வாட்ச் விழித்திரு விழிப்பாயிரு என்ற தலைப்பிலே செய்தியினுடைய முதல் பாகத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் மீண்டுமாக அதிலே நான் அதிகமாக நேரம் செலவழிக்க விரும்பவில்லை கூடுமானால் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே எருசலேம் அழிக்கப்படுவதற்கான அடையாளம் என்ன
அவர் சொன்னது போல 40 ஆண்டுகளுக்குள்ளாக எருசலேம் அழிக்கப்பட்ட சம்பவம் எப்பொழுது சம்பவிக்கும் ஒரு சந்ததி ஒழிந்து போவதற்குள்ளாக அது சம்பவித்தது இரண்டாவது கேள்வி உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன வருகைக்கான அடையாளமாக இயேசு எளிமையாக சொன்னார் மனுஷகுமாரன் வரும்போது மின்னல் வானத்தின் மேற்கே இருந்து கிழக்கு மட்டுமாக இல்லை கிழக்கே இருந்து மேற்கு மட்டுமாக எப்படி எல்லாரும் காண தோன்றுகிறதோ அப்படி எல்லாரும் காண அவர் வருவார் அவர் வருவதற்கு முன்பாக சூரியன் ஒளி கூடாதிருக்கும் சந்திரன் இருளடையும் நட்சத்திரங்கள்லாம் பொல பொல என்று கொட்ட ஆரம்பிக்கும் அப்போது மனுஷகுமார் எல்லாருடைய கண்களும் காண வருவார் அதற்கென்று ஒரு விசேஷித்த சிறப்பான அடையாளமெல்லாம் ஒன்று இல்லை இதை சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இரண்டு ஓமைகள் நோபாவின் நாட்களில் நடந்தது போல லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான் லோத்து நீதியை குறித்து தன்னுடைய இருதயத்திலே குத்துண்டவனாக இருந்தான் ஜனங்கள் சாங்கபோங்கமாக புசிப்போம் குடிப்போம் கட்டுவோம் நடுவோம் விற்போம் வாங்குவோம் கல்யாணம் காட்சி என்று இருந்தார்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது ஒரு நாள் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான் ஒரு நாள் சோதோமிலிருந்து லோத்து எடுத்து கொள்ளப்பட்டான் அன்றைக்கே நோவாவுடைய நாட்களிலே தேவ கோபாக்கினை ஜலப்பிரளயமாய் வந்தது லோத்துடைய நாட்களிலே தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து அக்கினியாக பொழியப்பட்டது பூமியிலிருந்து அனைவர் மேலும் அது கண்ணியாக வந்தது ஒருவரும் தப்பி போகவில்லை இந்த ரெண்டு உதாரணங்களிலேயும் ஐந்து குறிப்புகளை இயேசு சொன்னார் அப்படிதான் மனுஷகுமாரன் ஒரு நாட்களில் நடக்கும் அப்போ மனுஷகுமாரன் ஒரு நாட்களில் குறிப்பான அடையாளம் என்று இல்லாவிட்டாலும் நோவாவை போல லோத்துவை போல நீதியின் பிரசங்கமாக நீதியை குறித்து பேசுவார்கள் ஜனங்கள் சாங்கபொங்கமாக இருப்பார்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பத்திரமான ஒரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் உலகத்தில் தேவ கோபாக்கினை கொட்டப்படும் பூமியில் இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த நாளையாவது நாளிகையாவது பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது இப்போ வருவார் அப்போ வருவார் நாளைக்கு வந்துடுவார் ஒரு மாதத்தில் வந்துடுவார் என்று யாரும் நாள் குறிக்க முடியாது என்று ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் மூன்றாவது கேள்வி உலகத்தினுடைய முடிவு அது இப்போ உடனே இருக்காது குறிப்பான அடையாளமாக சொல்லாமல் அது இப்போ உடனே இருக்காது என்ற ஒரு பதிலை அவர்களுக்கு அவர் தருகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த கேள்வி அடையாளம் என்ன என்று கேட்டார் அவர் அடையாளம் என்ன என்று சொல்லுவதை விட அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக குறிப்பாக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுகிறார் நம் அடையாளம் என்ன அடையாளம் என்ன அடையாளம் என்ன என்று கேட்பதை விட நீங்கள் இப்படி இருந்து கொள்ளுங்கள் என்று சில காரியங்களை வலியுறுத்தி சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இயேசு வருகை சமீபமாக இருக்கிறது என்று உணரும்போது நம் அடையாளத்தை தேடுவதை விட இந்த தொற்று நோய் அடையாளமா அமெரிக்கா சீனாவுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடு அடையாளமா என்றெல்லாம் நாம் தேடிக்கொண்டு இருப்பதை விட நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த வேத பகுதியிலே ஒரு 15 கட்டளை வாக்கியங்கள் விளைவு வாக்கியங்களை பார்க்கிறோம் இம்பரேட்டிவ்ஸ் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் என்று சொன்னால் அது இட்ஸ் அன்அவாய்டபிள் இதை தவிர்க்கவே முடியாது இதை செய்தே ஆக வேண்டும் அதான் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார் கடந்த வாரத்தில் பெரிய மாணவர்களே ஒரு 5 இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தோம் ஒன்று ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு எப்போ வர்றார் எப்போ வர்றார் என்ன அடையாளம் என்று கேட்பதை விட பிரியமானவர்களே ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு லௌகீகத்துக்கு ஏற்ற வழியிலேயோ மிஞ்சின நீதிமானாகவோ உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது வேத வசனத்தை புரட்டக்கூடாது நீ ஜாக்கிரதையாக இருங்க ஏமாந்து போகாது ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமலை கேட்கும்போது அதுவும் சரிதானே என்று நினைக்க தோன்றும் அதனால் ஏமாந்து போகாதபடிக்கு
ஒன்று ஏமாந்து லௌகீகத்தில் போகாதபடிக்கு, ஒன்று ஏமாந்து மிஞ்சிய நீதிமான் ஆகிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டாவது, அப்படி ஏமாற்றுகளை பின்பற்றாதீங்க. நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? வேதத்தில் சொல்லப்பட்டபடி நடக்கிறவர்களை மார்க் பண்ணி கொண்டு அவர்களை பின்பற்றுங்கள். நான் பின்பற்றுகிறதற்கு மாதிரி வைத்து போயிருக்கிறான். எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இங்கே அங்கே என்று ஓடாதீங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோம், டிவியில் நிறைய மெசேஜஸ் வருது, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்காதீங்க. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சோதிக்கூடாது என்று. சோதித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து, அதான் எபேச சபைக்குள்ள ஒரு மெரிட். கர்மேல் சபைக்கும் சரி, இதை கேட்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு மெரிட். யூ மஸ்ட் பி ஏபிள் டு டெஸ்ட் வென் தே சே தே ஆர் அப்போஸ்டல்ஸ், வெதர் தே ஆர் ட்ரூலி அப்போஸ்டல்ஸ் ஆர் நாட், வெதர் ட்ரூலி தே ஆர் பிஷப்ஸ் ஆர் நாட். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட்? பைபிள் இஸ் த ஸ்டாண்டர்ட், பைபிள் இஸ் த ஸ்டாண்டர்ட். அப்போ யாரை பின்பற்றணும்? பிரசங்கரை என்ன சோதித்து பாருங்கள். வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? வேத வசனத்தை வேத வசனமாக போதிக்கிறேனா? டெஸ்ட் அண்ட் சி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மூன்றாவது, பயப்படாதிருங்கள். அன்பு இருக்குமானால் அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும். பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று எப்படி தெரியும்? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் கை கொள்வீர்கள். இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு, இது எனக்குரியதில்லை, இது உனக்குரியதில்லை என்றெல்லாம் உட்கார்ந்து அதை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம். தலையில் முக்காடு போடணுமா, முக்காடு போட வேண்டாமா, ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கிறது, அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றெல்லாம் விவாதம் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம். அன்பு இருக்குமானால் உடைய வார்த்தையை கை கொள்வதில் சந்தோஷம் இருக்கும். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அதுதான் நம்ம அவரை போல மாற்றுகிறது, அதான் அவரை போல மாற்றுகிறது. அப்படி தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பாக இருங்க, பிறரிடத்தில் அன்பாக இருங்க. இந்த அன்பு பயத்தை புறமே தள்ளும். நான் போவேனா, போகமாட்டேனா, கைவிடப்படுவேனா, ஐயோ என்னாகுமோ என்றெல்லாம் பயப்படாதீங்க. டச் ஸ்டோன் அன்பு. தேவனிடத்தில் அன்பாக இருங்க, மனுஷனிடத்தில் அன்பாக இருங்க. அன்பு, அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். இதை தவிர அவர் நம்மிடத்தில் ஒரு ஒன்றுமே கேட்கலைங்க. அவருடைய கற்பனையுடைய நியாயங்களை கை கொள்ளணும், அன்பாக இருக்கணும். இதை தவிர வேறு ஒன்றையும் அவர் நம்மகிட்ட கேட்கலை. பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமோட ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? அவருடைய கட்டளை எடுக்கிறோம். ஏன் நம்ம சபை கூடுதலில் வைக்கிறோம்? அவருடைய கட்டளை சேரும். எளிமையான ஒன்று. ஏன் அரசாங்கத்தை கீழ்ப்படுகிறோம்? அவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்காரு, கீழ்ப்படுகிறோம். அப்போ நம்முடைய அன்பு இருக்குமானால் இது எல்லாவற்றையும் மிக எளிமையாக நாம் செய்வோம். அன்பு இருக்குமானால் பயம் இருக்காது. நான்காவதாக, பிரியமானவர்களே, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இயேசு பிறந்தார் என்று கேட்டு ஏரோது கலங்கினான் பரவாயில்ல, எருசலேம் நகரத்தாரே கலங்கினார்களாம். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் என்று பிறந்தநாள் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் இயேசு வருகிறார் என்றால் கலங்குகிறார்கள். வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி கலங்காதீங்க. என் ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? என்னுடைய கரியர் எப்படி இருக்கும்? எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? என்னுடைய எல்லாம் பற்றி யோசிச்சு ட்ரபுளாக இருக்காது. காட் இஸ் இன் கண்ட்ரோல், காட் இஸ் இன் கண்ட்ரோல். லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபுள். ஐ லவ் யூ அண்ட் ஐ ரிவீல் மை செல்ஃப் டு யூ. யோவானில் சொல்கிறாரு, யோவான் 14 அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஐ ரிவீல் மை செல்ஃப் டு யூ. உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். ஐந்தாவது ஒரு குறிப்பு பார்த்தோம், உங்கள் மனதில் கவலைக்கு இடம் கூடாதீங்க. அந்த கவலை என்பது ரிவால்விங் அரவுண்ட் அப்படின்னு இருக்கு, அதே மனசில் சுற்றி 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 என்ன செய்ய போகிறோம், ஃப்யூச்சர் என்ன ஆகும், அதையே மெடிடேட் பண்ணிகிட்ருக்காதீங்க. எல்லாம் சந்தோஷமாக இருங்க, கிருபையினால் பலப்படுங்க. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நாளை நாட்களை கர்த்தருக்குள்ளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா வேதம் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆத்ம ஆதாயம் செய்யுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க, மெசேஜஸ் அனுப்புங்க, ஆத்மாக்கள் எப்படியாவது ஆதாயம் பண்ணுங்கள், அவங்களுக்காக ஜெபிங்க. பிரியமானவர்களே, கொஞ்சமேனும் கவலைப்படுவதற்கு ஒரே கருத்தை யோசித்து 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 கொண்டிருப்பதற்கு இடம் கூடாது. கடந்த வாரத்திலேயும் நல்ல சாட்சிகளை நான் கேட்டேன். இந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு சகோதரிக்கு தீர்க்க தரிசனமாகவே அமைந்தது என்று சொன்னார். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த நாட்களில் அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன அடையாளம் என்ன அடையாளம்னு கேட்குறாங்க. அடையாளம் இயேசு வரப்போகிறார், அவ்வளோதான். அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும், அவ்வளோதான். நாம் எப்படி இருக்கணும் இங்கே பார்த்தோம். எச்சரிக்கையாக இருக்கணும், கள்ள ஊழியர்களை பின்பற்றக்கூடாது, பிரியமாக பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்று பார்த்தோம். இன்றைக்கு ஐந்தாம் குறிப்பு ஆறாவது குறிப்பிலிருந்து பார்ப்போம். மார்க்கு 13:29. மார்க்கு 13:29. அப்படி இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு அறிவு வேண்டும். வெறும் அடையாளங்களை தேடுவதல்ல, கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்ற ஒரு அறிவு வேண்டும். மத்தேயுவில் இதற்கு முன்பாகவே 16 போவோம். மத்தேயு 16:1 வாசியுங்கள். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். வெளிவாங்கும் என்று சொன்னால் ஃபேர் வெதர், நல்லா வானிலை நல்லா இருக்கும். இந்த வானிலை அறிவிப்பு மாதிரி அல்ல, அவர் பார்க்குறாங்க அஸ்தமனம் ஆகும்போது செவ்வானம் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க இட்ஸ் அ ஃபேர் வெதர், இன்றைக்கி வானிலை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தரமுமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். இப்போ பார்க்குறீங்க அதே செவ்வானம் தான், மாலையில் செவ்வானம் இருந்தால் இன்றைக்கி வெதர் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க, காலையில் அதே செவ்வானம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு காற்றும் மழையும் இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களாலே கூடாது. எதுக்கு அடையாளம் அடையாளம்னு கேட்குறீங்க? காலங்களின் அடையாளத்தை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் மற்றவங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். அடையாளம் தேடுகிறார்கள். அந்த விபச்சார சந்ததியார் என்ற சொல்லி அவர் எப்படி பயன்படுத்தினார் என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, மிக கடுமையான ஒரு சொல், அது மிக கடுமையான ஒரு சொல். அடையாளம் தேடுகிறார். இப்போ சீடர்களை அவர் கடிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்களிடத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு அறிவோடு இருங்க, இதை அறிந்து கொள்ளுங்க. காலத்தெல்லாம் அறிகிறோம் இல்லையா, 1800 கழித்து ஏறத்தாழ 1900 கழித்து மீண்டுமாக இஸ்ரவேல் ஒரு தேசம் பிறந்திருக்கிறது அறிகிறோம்.
எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகராக மாறி இருக்கிறது அறிகிறோம். ஐரோப்பிய ஐக்கிய நாடு பிறந்திருக்கிறது அறிகிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறதை அறிகிறோம். குறிப்பான எந்த அடையாளம் வேண்டாம். வருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக வருவார். அவர் வாசல் அருகே இருக்கிறார். எந்த வேளையிலேயும் அவர் வரலாம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவம் என்பது அறிவு சார்ந்த ஒரு மதம், வெறும் மூட நம்பிக்கை அல்ல. மதத்தை பற்றி சொல்லுவார்கள், ஏ பிளைண்ட் மேன் சீக்கிங் ஃபார் எ பிளாக் கேட் இன் அ டார்க் ரூம் வென் இட் இஸ் நாட் தேர். ஒரு குருடன் ஒரு இருட்டு அறையிலே அங்கே இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடினார், அதான் மதம் என்று சொல்லுவார். பிரியமான கிறிஸ்தவ மதம் அப்படி அல்ல, அறிவு சார்ந்த மதம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், யூ ஷுட் நோ த ட்ரூத். ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் நாலெட்ஜ். பிரியமானவர்களே, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக அவர் நம்மை நடத்துகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அவர் நடத்துகிறார். நம்ம இன்னும் இருள் அல்ல, அவருடைய வருகை சமீபம் என்று நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஒரு ஏழு விதமான அறிவு கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும். அந்த குறிப்புகளை சொல்லுகிறேன். கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் நடத்துவாரானால் ஒரு நாள் விரிவாக எடுக்கிறேன். கூடுமானால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஒன்று, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு தான் நம்மை கனியற்றவர்களாக இருக்க விடாது. ரெண்டாவது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு வேண்டும். அதுவும் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிய வேண்டும். மூன்றாவது, வேத வசனத்தை, இல்லாட்டால் சத்தியத்தை, சத்தியத்தை அறிய. வெறுமனே வேத வசனம் என்றால் ஏதோ ஒரு வேத வினாவிடை போட்டிக்காக படிப்போமே, அப்படி அறிவதல்ல. சத்தியத்தை அறிகிற ஒரு அறிவு வேண்டும். நான்காவது, தேவத்துவத்தை பற்றிய ஒரு அறிவு. இயேசுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் என்ன? ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படி தேவனிடத்தில் இருந்தது? இயேசு யார்? தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? அந்த தேவத்துவத்தை பற்றியுள்ள ஒரு அறிவு நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, நான்காவது, காணாதவைகளை பற்றி. காணாதவைகள் தான் நிஜமானது, காண்கிறவைகள் அநித்தியமானது. காணாதவைகளை பற்றிய உள்ள அறிவு. ஆறாவது, காலங்களை பற்றிய அறிவு. ஏழாவது, நித்தியத்தை பற்றிய அறிவு. கிறிஸ்தவத்தில் இருக்கிற நமக்கு இந்த அறிவு வேண்டும். இன்னும் நான் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேத பாடத்துக்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாக வளமுள்ளதாக இருக்க இப்படிப்பட்ட அறிவு நமக்கு தேவைப்படும். இப்போ ஆறாவது குறிப்பு என்ன? நீங்கள் அறியுங்கள், நீங்கள் அறியுங்கள், அவர் வாசலறிய வந்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் எப்படி எப்படி நிறைவேறிட்டு வருது? இன்னும் என்னென்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்? இயேசுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் என்ன? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் ஒன்றா வெவ்வேறவா? சத்தியம்னா என்ன? பிரியமானவர்களே, 2+2=4 அதான் சத்தியம். 2+2=4 அதான் சத்தியம். அதை அறிகிற ஒரு அறிவு வேண்டும். பிரியமான, நித்தியம் எப்படி இருக்கும்? ஆவியாத்மா சரீரம் என்ன ஆகும்? அப்போ நமக்கு அறிவு வேண்டும். இருக்கட்டும் பிரியமானவர்களே, ஏழாவது குறிப்புக்குள்ளாக போவோம். லூக்கா 21:19. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சுகி, நம்முடைய சைக்கி, நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய ஆத்துமாவை பொறுமையினாலே காத்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பொறுமை வேண்டுமா? இயேசுக்கு இருந்த பொறுமை, அந்த ஒரு பொறுமை நமக்கு வேண்டும். இயேசுக்கு இருந்த பொறுமையை குறித்து ஒரு நாள் ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார். இயேசு கிறிஸ்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2000 வருஷம் ஆகுது, இன்னும் மேரேஜ் நடக்கலை. மேரேஜ் டேட்டுக்காக அவர் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கார் 2000 வருஷமாக. ஒருவேளை இது வேடிக்கையாக இருக்கலாம்.
பிரியமானே, இயேசு தலை, சபை சரீரம், தலையாகி அந்த கிறிஸ்துவோடு நம்ம போய் சேரணும். பொறுமையோடு காத்துட்ருக்கார், அந்த நாளுக்காக காத்துட்ருக்கார். அது நடக்கும்னு அவருக்கு தெரியும், அது நடக்கும் என்று தெரியும். கிறிஸ்துவுக்காக நாம் நியமிக்கப்பட்ட கன்னியாக இருக்கிறோம், சபை கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டியாக இருக்கிறோம். ஆனால் மனநாள் இனி வரப்போகுது. எவ்வளோ நாள் இயேசு காத்துட்ருக்கார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தனிப்பட்ட முறையிலேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு ஒரு பொறுமை வேண்டும். பொறுமையாக காத்து சொன்னவர் செய்வார். அங்கே தான் விசுவாசம் கிரியை செய்யும். அவர் கைவிட மாட்டேன் என்று சொன்னால் கைவிட மாட்டார். உன்னை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்றால் சேர்த்துக்கொள்வார். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போவார். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னால் விட மாட்டார். பிரியமல்ல, அதனால தான் இந்த வருகைக்கான ஆயத்தத்தில் மிக முக்கியமான ஒன்று, ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லுவார், அவர் வெளிப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையாக இருக்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே காக்கப்பட்டு வருகிறீர்கள். நாம் நிலை நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையில் நிலை நிற்கிறோம். அந்த கிருபை நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். நாம் சத்துருக்களாக இருக்கையில் இயேசு வேண்டாம், இயேசு வேண்டாம், இயேசு வேண்டாம் என்று அலையும் போது, உமக்கு எனக்கு என்ன என்று நாம் சொல்லி கொண்டிருக்கும்போது, பிரியமானவர்களே, நாம் சத்துருக்களாக இருக்கும்போது அவர் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினது உண்டானால், ரோமரில் வாசிக்கிறோம், அவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினது உண்டானால் அவர் நம்மை தம்மோடு சேர்த்துக்கொள்வது எவ்வளோ நிச்சயம். கிருபையை பற்றி கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் உங்களுடைய ஆத்மா சோர்ந்து போக விடாதீங்க. பரிசுத்தவான்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கிறது. அன்னாளுடைய ஆத்மா கசப்பாக இருந்தது. ஏன்னா சக்களத்தை கேலி பண்ணுகிறாள், இவ்வளோ குழந்தை பிறக்கலை, கணவன் எவ்வளோ அன்பாக இருக்கிறான், ஆனாலும் அன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு அவளுடைய ஆத்மா கசப்பாக இருந்தது. சில கேள்விகள், காரியங்கள் ஆசாப் என்ற சங்கீதக்காரன் அவனுக்கு வாழ்க்கையில் புரியலை. பிரியமா இல்லை, அவனுடைய ஆத்மா ஆறுதல் அடைய மறுத்தது. His soul refused to be comforted. யோபுடைய ஆத்மா கழுத்தை நெரிச்சிட்டு சத்தரலாமான்னு இருந்துச்சான். என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புகிறது என்கிறார். ஆத்மா கலங்குது, ஆத்மா தியங்குது, ஆத்மா சோர்ந்து போகுது. ஆனால் ஒரு இடத்துல சங்கீத கற்று அவர் என் ஆத்மாவை தேற்றி, ஹீ ரெஸ்டோர்ட் மை சோல், என் ஆத்மாவை தேற்றுகிறார். பெருமையினால் பிரியமாலை கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படணும். என்னாலே தவிர உண்மை உள்ளவர். மை ஃப்யூச்சர் இஸ் சேஃப் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக இருக்குது. பயப்படாதீங்க, பயப்படாது. பிரியமானவர்களே, துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அப்படியே சன்மார்க்கனுக்கு சம்பவிக்கும். ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை, அவர் அறியாமல் அது நடக்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் என்னுடைய படுக்கையில், காட்டில், கட்டில் நான் உட்கார்ந்துருக்கும்போது, அப்போல்லாம் அந்த சிட்டுக்குருவிகள் உண்டு. நான் உட்கார்ந்து வேதம் வாசித்து கொண்டிருக்கிறேன், ஒரு சிட்டுக்குருவி ஃபேனில் அடிபட்டு அப்படியே அந்த இரத்தக்கரையோட கட்டில் வந்து விழுந்தது. அப்படியே துடித்து கொண்டிருந்தது. உடனே அந்த சிட்டுக்குருவி அப்படியே வெளியே கொண்டு போய் அவர் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த சிட்டுக்குருவி பறந்து போய் விட்டது. நான் கேட்டு, அந்த சிட்டுக்குருவி என்ன தப்பு பண்ணிச்சது, ஏன் இப்படி ஃபேனில் அடிபட்டு விழுந்தது என்று. அப்போ எனக்கு ஒரு வசனம் நினைவு வந்தது. ஒரு அடைக்கலான் குருவி கூட அவர் சித்தம் இல்லாமல் விழாது என்று சொன்னார். வெளியே விழாது என்று சொல்லவில்லை. அந்த ஒரு அடைக்கலான் குருவி என்பதில் கூட ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு காசுக்கு
ரெண்டு அடைக்கலான் குருவி என்பார். ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவி. இன்னொரு இடத்துல சொல்லுவார், ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவி என்பார். ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவி என்றால் ரெண்டு காசுக்கு நான்கு அடைக்கலான் குருவி தானே வர வேண்டும். எப்படி ஐந்து அடைக்கலான் குருவி வருகிறது என்றால், ஐந்தாவது குருவி ரெண்டு வாங்கினா ஒன்று இலவசம். அந்த இலவசமாய் போடப்பட்ட அந்த குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அதனால் உங்கள் ஆத்மாக்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நாட்களில் சோர்ந்து போக விடாதீங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே தீர்க்க உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதை குறித்து கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்த்தோம், அவரை அறிகிற அறிவு, காலங்களை அறிகிற அறிவினால் நிரம்பியிருங்க. அது ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவது, உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள். சரி, எட்டாவது குறிப்பு என்னன்னு பார்ப்போம். வாசிங்க, லூக்கா 21:28. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். பிரியமானவர்களே, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு, உங்கள் ரிடம்ஷன் சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, லுக் அப் அண்ட் லிஃப்ட் அப் யர் ஹெட்ஸ், நல்லா நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னார். கான்டெக்சுவலி, அதாவது இந்த இடம் பொருள் சுற்றி பேசுவாங்க இல்லையா, இந்த கான்டெக்ஸ்ட் இது என்ன சொல்கிறாருன்னா, யூதர்கள் உங்களை பயங்கரமாக துன்பப்படுத்துவாங்க, உங்களை வாரினால் அடிப்பாங்க, உங்கள் மக்களே உங்களை ஒப்பு கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு காலத்தில் எருசலேம் அழிக்கப்படும். ஸோ கான்டெக்சுவலி, வென் யூ சீ ஜெருசலேம் இஸ் டிஸ்ட்ராய்ட், வென் யூ சீ ஜெருசலேம் இஸ் டிஸ்ட்ராய்ட், யூ சீ த டிஸ்ட்ராயர் இஸ் பீயிங் டிஸ்ட்ராய்ட். உங்களை உபத்திரப்படுத்தினவர்கள் அழிக்கப்படுறதை பார்க்குறீங்க. இனி ஒருபோதும் அவங்க உங்களை உபத்திரப்படுத்த மாட்டாங்க. வரலாற்றில் அதற்கு பிறகு இந்நாள் வரைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தவில்லை. இன்றைக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் யூதருக்கு ஆதரவாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களை யூதர்கள் உபத்திரப்படுத்தவில்லை. அறியாமைனாலே சிலுவை போர் என்ற பெயரிலே, க்ரூசேட்ஸ் என்ற பெயரிலே கிறிஸ்தவர்கள் யூதர்களை அழித்திருக்கிறார். ஆனால் யூதர்கள் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவே இல்லை. உங்களை துன்பப்படுத்தினவர்கள் அழிகிறார். இனி உங்களுக்கு துன்பம் கிடையாது. நீங்கள் நல்லா தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்து நல்லா பயந்துட்டு கூனி குறுகி நடக்க வேண்டாம். எது சம்பவிக்கும்போது அவங்க காலத்திலேயே எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தலையை நிமித்தி நடங்க. இனி அவர்களால் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை. அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமே இல்லை என்றால், பிரியமானில் 10 ராயர்களுடைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு ரோமர்களாலே உபத்திரவம் வந்தது. முடிவு என்ன? ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாறியது. கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாறியது. கம்யூனிஸ்டாலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. அந்த கம்யூனிசமே அழிக்கப்பட்டது. அதனால் வரலாறு மீண்டும் மீண்டுமாக ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த சூழ்நிலையில் தான் நல்ல விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜபத்தோடு நல்லா நிமிர்ந்து பார்த்து பரலோகத்தை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தலைகளை உயர்த்துங்க. நமக்கு தலைக்குனிவே கிடையாது, தலைக்குனிவே கிடையாது. கொஞ்சம் காலகட்டத்திற்காக பாடு அனுபவித்தாலும்
கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்போது ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வர எதிர்ப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் கொடுத்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார். இது இப்படிப்பட்ட காரியம் உங்களுடைய சத்துருக்களுக்கு நேரிடாதபடி உங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் அடிக்கும்போது அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கானால் இயேசு ஜெபித்தார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாள் என்று கதறி ஜெபித்தார். நீங்களும் ஜெபிங்க. பிரியமானவர்களை, கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உண்மையில் எரிச்சலாக இருக்கிற வெட்கி லட்சி அடைவார். உன்னோடு வழக்காடுகிறவர்களை தேடியும் காணாது இருப்பார். உன்னோடு கூட போராடுகிறவர்களும் உன்னோடு கூட யுத்தம் பண்ண வருகிறவர்களும் இல் பொருள் ஆவார், இல்லாத பொருளாகவே மாறிவிடுவார். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் தலைகளை உயர்த்துங்க. வருகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் காட் இஸ் இன் கண்ட்ரோல். அதான் நம்ம அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை. இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்களுடைய ரிடெம்ஷன் சமீபமாக இருக்குது, உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்குது, உங்களுக்காக கதற்கிரியை செய்வார். அதே போல் உலக வரலாற்றை பார்க்கும்போது பிரியமான போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்முடைய ரிடெம்ஷன் சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து நம்ம தலைகளை உயர்த்தணுமே, தலைகளை கீழப்படக்கூடாது. அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை, அதான் ஜபஜீவியம். அதனால் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்பதாவது அவர் கொடுக்குற ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு கட்டளை வாக்கியம் என்ன? லூக்கா 21:34. லூக் சாப்டர் 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வேரியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வசனத்தில் ரெண்டு குறிப்பு இருக்குது. முதல் குறிப்பு, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் சாப்பாட்டுக்காக பாரமடையக்கூடாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை ஆங்கிலத்தில் இந்த செய்தியை ஒரு சிறப்பு கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தேன். ஒருவர் இதை தமிழிலே ஒரு ஐயா மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அப்போது நம்முடைய நாட்டில் மதுபானத்துக்கு தடை சட்டம் இருந்தது, மது அருந்துவதற்கு தடை சட்டம் இருந்த காலம் அது. இந்த வசனத்தை சொல்லும்போது சொன்னேன், இஃப் யுவர் பர்ஸ் பெர்மிட்ஸ் ஈட் வெல் அண்ட் ட்ரிங்க் வெல் என்று சொன்னேன். ஒரு வசதி இருக்குமானா நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க அப்படின்னு சொன்னேன். அது மொழிபெயர்ப்பாளர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு பெர்மிட் இருந்தால் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டார். நல்ல வேலை எனக்கு தமிழ் தெரியும், உடனே அவரை திருத்தினேன். அது நினைவுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இங்கே சாப்பிட வேண்டாம், நல்ல பானங்களை அருந்த வேண்டாம் என்று அவர் சொல்லலை. ஏன் இதை சொல்கிறார் என்று சொன்னால், நான் சொன்னது போல் மிஞ்சின நீதிமான் என்று பார்த்தோம் இல்லையா, அசிட்டிசிசம், இப்படிப்பட்ட ஒரு எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது, தீண்டக்கூடாது, தொடக்கூடாது, விரதம், உபவாசம், இல்லை நம்மளே நம்ம ஒடுக்கணும், சுய வெறுப்பு, இதெல்லாம் அநேக காரியங்கள் வேதத்தில் இல்லாது. பிரியமல்ல, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்தை நல்லா பேணணும். இந்த சரீரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறார். நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நம்ம ஆவியில் குடியிருக்கிறாரா, நம்ம ஆத்மாவில் குடியிருக்கிறாரா? ஆவியானவர் எங்கே குடியிருக்கிறார்? ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே குடியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக எங்கேருந்து புறப்பட வேண்டும்? நம்முடைய சரீரத்திலிருந்து. அங்கே அவள் உள்ளத்திலிருந்து என்பது அவளுடைய உள்ளான பகுதியிலிருந்து புறப்படுகிற பரிசுத்தாவி. அவர் தொடும்போது குஷ்டரோகி சுகமாகிறோம், அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய உருமால்கள்,
அவங்களுடைய கைக்குட்டைகள் துண்டு அது பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். அவங்க ஆத்மாவினாலே அல்ல, அவங்க ஆவியினாலே அல்ல, அவங்க சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரத்தை நல்லா பாதுகாக்கணும். வெறும் போஜன பதார்த்தத்தினாலே அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படணும். மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். முறிந்த ஆவி எலும்புகளை உலரப்பண்ணும். நல்லா சந்தோஷமாக மன மலர்ச்சியோடு உற்சாகத்தோடு கூட இருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். தேவையானாலும் நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுக்கு தினமும் நல்ல அந்த பலியிலிருந்து ஒரு பங்கை கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் டெய்லி அவர்களுக்கு தேவையான புரோட்டீன் ஃபுட் கொடுத்தார். இன்றைக்கி பிரதான சத்து உணவு புரோட்டீன் ஃபுட்ங்கிறாங்க. தமிழகத்தில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர்களுக்கு அவர் ஆர்டைன் பண்ணது பட்டினியே இல்லை. நீங்கள்லாம் உடம்பை வறுக்கணும் ஒறுக்கணும்னு சொல்லலை. டெய்லி புரோட்டீன் ஃபுட் டெய்லி கொடுத்தார். வெறும் ஆசாரியர்களுக்கு மாத்திரமில்லை, அது உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு. பிரியமா இல்லை, அதனால தான் நம்ம பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் புரோட்டீன் ஃபுட்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆண்டவர் கொடுத்தார் பிரியமானவர்களே. ஆனால் இந்த போஜன பதார்த்தத்தினாலும் பெருந்திண்டினாலும் இருதயம் பாரப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கு. ஐயோ இல்லையே, ஐயோ எனக்கு இது இல்லையே, என் நல்ல உடை இல்லையே, என் நல்ல சாப்பாடு இல்லையே அப்படின்னு இந்த நாட்களில் இருதயம் பாரப்படாதபடிக்கு. அதே மாதிரி வெறியினால் இன்னும் வேணும் அது ஒரு அசுத்தாவியினுடைய கிரியாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வரியைக்கு அடையாளம் என்ன? இப்போ அந்த அடையாளத்தெல்லாம் பற்றி கவலைப்படாத, உன் இருதயத்தை பற்றி கவலைப்படு. இருதயத்தை பற்றி கவலைப்படு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நமக்கு தேவையை கர்த்தர் கொடுப்பார். அப்பத்தையும் தண்ணியும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு வெளிச்சம், ஐயோ சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், விசுவாச ஊழியம் போகிறோமே என்றெல்லாம் கவலைப்பட விடவில்லை. என் அறியாமல் ஒரு எண்ணம் வந்தது. எலியாவை தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார். காகம் வரலன்னா ஒரு சாரிபாத் விதவையை கொண்டு போஷிப்பார். காகமும் இல்லை விதவையும் இல்லைன்னா ஒரு தேவதூதனையே கொண்டு கொடுப்பார். கவலைப்படாதீங்க. அப்போ லௌகீக இச்சைகளினால், ஐயோ எனக்கு வீடு வேணும், ஐயோ எனக்கு இது வேணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எல்லாம் தேவை. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிற. காட்டு புஷ்பங்களை உடுத்து விற்கிற தேவன் நமக்கு நல்ல உடைகளை தரமாட்டாரா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் அவருடைய ஊழியக்காரங்களை அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்கள், ஆச்சரியமாக நடத்துவார். நாங்கள் ஊழியத்துக்கு வந்து நெருக்கங்களை சந்தித்திருக்கிறோம். இன்னும் தாழ்மையாக சொன்னால் ஜீரோ அப்படிங்கிற எத்தனையோ நாட்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அவர் கைவிடப்பட்டு ஒரு நாளை கூட நாங்கள் சந்திக்கவில்லை. அந்த ஜீரோ வரும்போது இன்னும் அதிசயங்களை கண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் லௌகீக இச்சையினால் என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போம், நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இவைகளாலே நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு. என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும், என் மகளுடைய திருமணம் என்ன ஆகும், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, இனி அவளுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும், மேரேஜ் ஆகுமாகாதா, இப்படியெல்லாம் உங்களுடைய இருதயம் லௌகிய கவலைகளினாலே கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஹீ இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல். இதாங்க ஒரு முக்கியமான கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று உங்களுடைய மண்டையை போட்டு குழப்பாதீங்க.
பிரியமான ஏன் இருதயம் பாரமடையக்கூடாது? எரேமியா 17:9 எப்போது அந்த வசனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எரேமியா 17:9 ஜெரேமியா சாப்டர் 17:9 வாசியுங்கள். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருப்புள்ளதும். பிரியமானவர்களை எல்லாவற்றை பார்க்கலும் அபவால் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறிந்து கொள்ளுங்க. என் இருதயத்துள்ள சிந்தை என்ன? நான் கவலைப்படுறேன்னா கவலைப்படலையா? பயப்படுறேன்னா பயப்படலையா? அப்போ பயம் இருக்க இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ வருகைக்கான காரியங்கள், யுத்தங்கள் பார்க்குறோம், கொள்ளை நோய்களை பார்க்குறோம், பஞ்சங்களை பார்க்குறோம், சுனாமியை பார்க்குறோம். இருதயம் பாரப்படக்கூடாது லௌகீக கவலைகளால். இருதயம் பாரப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதே வசனம் திரும்ப வாசிப்போம். லூக்கா 21:34 வசனம் 10வது குறிப்பு. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் நினையாத நேரத்தில், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்க எச்சரிக்கையாக இருங்க. அவனா எப்படி எச்சரிக்கையாக இருக்குதுங்க? எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். நீங்கள் நினையாத நேரத்தில் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுங்க? எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி சில வேளை கிறிஸ்தவர்கள் கூட அவர் திருடனை போல் வருவார், திருடனை போல் வருவார் என்று சொல்லுவார்கள். ஒரு வேத பகுதியை, கொஞ்சம் நீண்ட வேத பகுதி உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அது மிக பிரயோஜனமாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:1-11 1 Thessalonians 5:1 சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் அப்படிதான் சொல்லியிருக்கு. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது, அதனால் பிரியமால இந்த நாளில் கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. நோவாவுடைய காலில் இருந்தது போல், லோத்தினுடைய காலில் இருந்தது போல் எல்லாம் சமாதானம் சௌக்கியமாக இருக்கும். நல்ல மேரேஜஸ் நடக்கும், நல்லா பெண் கொடுப்பார்கள், பெண் எடுப்பார்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும். பிஸ்னஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகிருக்காது, எல்லாம் நார்மலாக இருக்கும், எல்லாம் சமாதானம் சௌக்கியமாக என்று சொல்லும்போது தான் கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய நாள் திருடனை போல வரும் என்றால் நமக்கு அல்ல. இப்போ சொல்ல சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்போ யாருக்கு அது திருடனை போல வரும்? அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் கூட அவர் திருடனை போல வருவார், திருடனை போல வருவார் என்று சொல்கிறோம். அது நம்முடைய அறியாமை. உலகத்துக்கு அவர் திருடனை போல வரும். எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் திருடன் சொல்லிட்டு வருவான். நம்மளுக்கு தான் வர்றேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம். எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் அவர் வருவார். அப்போ அவர் வருவது திருடனை போல நம்மை பிடித்து கொள்ளத்தக்கதாக நாம் அந்தகாரத்தில் இருக்கிறவள அல்லவே. நம்ம இருட்டில் இருக்கலையே. வர்றேன் வர்றேன்னு சொல்லியிருக்கார், வர்றார், வந்தால் சந்தோஷம் தானே. வாசிங்க. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்து, நாம் யாரு? பகலுக்குரியவர்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து, தெளிந்தவர்களாயிருந்து
விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் ஆண்டவனை கைவிட மாட்டேன்ற விசுவாசம் தேவன் பேரில் அன்பாக இருக்கிறேன் மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறேன் இதாங்க உங்களுக்குள்ள ஷீல்டு பகலின் பிள்ளைகளுக்குரிய ஷீல்டு தான் விசுவாசம் அன்பு இதுதான் மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட் பிரியமானவர்களே நம்ம எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும் சரி எவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணாலும் சரி கண்ணில் காண்கிற சகோதரத்தில் அன்பாக இருக்க முடியலை நம்ம எப்படி காணாத தேவத்திடத்தில் அன்பாக இருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணில் காண்கிற சகோதரத்தில் அன்பாக இருக்க முடியலை காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பாக இருப்போம் கணவனிடத்தில் அன்பு இல்லை மனைவி இடத்துல அன்பு இல்லை பெற்றோரிடத்தில் அன்பு இல்லை உறவினிடத்தில் அன்பு இல்லை பிள்ளைகள் இடத்துல அன்பு இல்லை சகோதர சிநேகம் நிலைத்திருக்க முடியலை ஊழியம் செய்கிறதுனாலலாம் நம்ம வரையைக்கு போயிட மாட்டோம் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு அன்பு விசுவாசம் அன்பு விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும் நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் என்ன இந்த கிருபைக்கு அழைத்திருக்கிறார் துன்மார்க்கமாக அலைந்து கொண்டிருந்த நான் அவருடைய பெரிதான கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இதாங்க தலையில் ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் இருந்தால் நமக்கு உயிர் போகாது மண்டையில் அடிபடாது என்ன ஹெல்மெட் இருக்கணும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்ன ஆண்டவர் ரட்சித்தார் நம்பிக்கை இருக்கா ஆண்டவன் ரட்சித்தார் நம்பிக்கை இருக்கா ரட்சித்தவர் ரட்சிப்பார் பிறையும் கலங்கணும் பிறையும் பயப்படணும் அன்பு விசுவாசம் ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டேன் என்ற நம்பிக்கை இதுதான் நமக்கு இருக்கிற வெப்பன்ஸ் வாசிங்க தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்மை ரட்சித்த தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை இதில் ஒரு சின்ன விளக்கம் தேவை இயேசு சீடரத்தில் சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றார் அந்த உபத்திரம் நமக்கு சத்துருக்களாலே வருகிற உபத்திரம் அந்த உபத்திரம் நமக்கு சத்துருக்களாலே வருகிற உபத்திரம் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உபத்திர காலத்தை குறித்து பார்க்கிறோம் அந்த முத்திரைகளை உடைக்கும்போது தேவ கோபாக்கினை கொட்டப்படுகிறது தேவ கோபாக்கினை கோபாக்கினின் கலசங்கள் கோப கலசங்கள் தேவாக்கினை தன்னுடைய தேவன் தம்முடைய ஆக்கினையை பூமியின் மேலே ஊற்று ஐயோ அந்த காலத்தில் நம்ம இருக்க மாட்டோம் சபை அந்த காலத்துக்காக நியமிக்கப்பட்ட ரெண்டு ட்ரபிளையும் ஒன்றாக்காதீங்க இன்றைக்கு உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு வேலை ஸ்தலத்தில் உபத்திரம் உண்டு நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருக்களாக இருப்பார்கள் ஊழியத்தின் பாதையில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும் ஆனால் தேவ கோபாக்கினை கொட்டப்படுகிற அந்த நாளுக்கு என்று சபை நியமிக்கப்படவில்லை தெளிவாக அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கோபா தேவன் கோபாக்கினைக்கென்று நியமியாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படுவதற்கு என்று நியமித்தார் இங்கே ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதல்ல வரப்போகிற உபத்திரவ காலத்தின்று ரட்சிக்கப்படும்படி அதனால்தான் ஃபிலடெல்ஃபியா சபைக்கு சொல்லும்போது அந்த காலத்தினின்று தப்புவிக்கும்படி அந்த காலத்தினின்று இங்கே ரட்சிக்கப்படும்படி என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி அல்ல அந்த தேவாக்கிய தேவ கோபாக்கினை கொட்டப்படுகிற நாளிலிருந்து நாம் ரட்சிக்கப்படும்படி ரட்சிக்கப்படுவதற்கென்று நம்மை நியமித்திருக்கிறார் நாம் விழுத்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே பிரியமானே அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது நாம் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு மரித்தவர்களானாலும் உயிரோடு இருக்கிறவர்களானாலும் இதை நம்ம நான்காம் அதிகாரத்திலேருந்து அவர் கண்டினியூ பண்ணுறார் நான்காம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு 5:1 நம்ம வாசிட்டு வரோம் 4:18 என்ன சொல்கிற இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்
நீங்கள் இதை 4:13 கோர்வையாக வாசிக்கணும். நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல் நம்ம துக்கப்பட வேண்டாம். இயேசு திரும்ப வருவார். அவர் வரும்போது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்தியாகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அது சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக தான் சொல்கிறார். இது நாம் விழித்திருப்பவர்களானாலும், அதாவது சாவுக்கு ஏதுவானவர்களானாலும், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களானாலும், நித்திரை அடைந்தவர்களானாலும், ஒருவேளை மறித்தவர்களானாலும், தம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்து இருக்கும்படி அவரோடு என்னென்றைக்கும் இருப்போம். 18 சொல்கிறார், 4:18 அதை சேர்த்து இணைத்து பார்க்கக்கூடாது, தனித்தனியாக பார்க்கக்கூடாது. பிழைத்து இருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே. ஆகையால் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் இருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அங்கே 18 சொன்னது அப்படியே கன்னியூ பண்ணுறேன். ஆகையால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ இந்த நாள் திருடனை போல் வரும், திருடனை போல் வரும் என்றெல்லாம் நாம் டெய்லி ஆயத்தமாக இருப்போமானால், நாம் நினையாத நேரத்தில் அவர் வராதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் எல்லா நேரத்திலும் அவர் நினைத்து கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவாரா? இப்போ வரலாம், இப்போ வரலாம். நாம் எப்போதும் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒரு நல்ல பக்தி உள்ள மனைவி, ஆனால் ரொம்ப கண்ணுண்ட சண்டை போடுவாங்களாம். சண்டை போடும்போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே தயவுசெய்து இப்போ வந்துடாதீங்க. என்ன பக்தி பார்த்தீங்களா? சண்டை போடாமல் இருக்க முடியாது. சண்டை போடும்போது ஒரு ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே தயவுசெய்து இப்போ வந்துடாதீங்க. அப்படியெல்லாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். பிரியமானவர், எப்போதும் ஆயத்தமாக இருக்க, எப்போதும் அவர் வருகைக்கு என்று ஆயத்தமாக இருக்க, எப்போதும் அந்த நினைவாக இருங்க. எப்போ வேண்டுமானாலும் வருவார். இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் பணி செய்கிறார், அப்படியே மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் சீக்கிரத்தில் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்போ ஒருவர், எப்போ ஒருவர், எப்போ வருவார்னு சொல்லி அவங்க எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அருமையான பழைய பாட்டு உண்டு, எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, சாலமின் ராஜா சங்கையின் ராஜா சடுதி வாருமே, அப்படி வாஞ்சியாய் காத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி இப்போ வந்துடுவாரா? ஒரு காரசத்தை கேட்டே டே பாடுற அப்பான்றார், அப்பான்றார், பாடுறா. திடீர்னு ஃபோன் அடிக்குது, டெய்லி அப்பா வந்துட்டாரா, வந்துட்டாரா, பாடுறா, அப்பாவை ஃபோன் பண்ணுற, பாடுறா. என்ன எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, அப்பா வருவார், அப்பா வருவார், அப்பா வருவார். பிரியமானவர்களே, அப்போது அவங்க நினையாத நாளிகையில் அவர் வந்தார் என்றால் எப்போதான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. 24 அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற பொருள் இல்லை, இல்லை. எப்போதும் அதற்கு ஒரு ஆயத்தம். எப்போ வந்தாலும், ஐயோ ஆண்டவரே நான் நினையாத நேரத்தில் வந்துட்டேன், அந்த பக்தி உள்ள அம்மா சொன்ன மாதிரி, ஆண்டவர் இப்போ வராது பிறகு வரும் என்றால், எப்போ வந்தாலும் சரி ஐயா, வாங்கப்பா, கம்போலா, கம்போலா, வாரும் கத்திரா இயேசுவே வார். கடைசி ஜபம் கத்திரா இயேசுவே வாரும். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது ஆண்டவரே இந்த ராத்திரி முடிய வருகை இருக்குமா, நான் ராஜ்யத்தின் சுதந்திர வழியாக என்னை காத்துக்கொள்ளுங்க ஐயா. காலையில் எழும்பினோடனே ஆண்டவரே இன்றைக்கு முடிய வருகை இருக்குமா, நான் என்னுடைய ராஜ்யத்தின் சுதந்திர வழியாக காத்துக்கொள்ளுங்கப்பா, ராஜ்ய சுதந்திர வழியாக காத்துக்கொள்ளு, இன்றைக்கு வருவீரா, இப்போ வருவீரா? இந்த எதிர்பார்ப்போடு இருந்தால் நினையாத நேரத்தில் அவர் வரமாட்டார். பிரியமானவர்களே, 10 கட்டளை வாக்கியங்கள். இந்த நாட்களில் அடையாளம் என்ன, அடையாளம் என்ன என்று தேடுவதை விட நீங்கள் யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு, எத்தி போடாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. 2, எல்லா உபதேசங்களையும் பலவிதமான காற்றுகளால் அலைப்பட்டு அலை உண்டு போவதை விட ஜாக்கிரதையாக எல்லாரையும் பின்பற்றாதீர்கள். வேத வசனத்தின்படி நடக்கலை மாத்திரம் பின்பற்றுங்க. எல்லா வீட்டில் எல்லா மெசேஜும் போட்டு கேட்காதீங்க, எல்லா பாட்டையும் போட்டு கேட்டுட்ருக்காதிங்க. பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குன்ட்டு, அதுக்கு சினிமா பாட்டு நல்லா இருக்குது, சினிமா மியூசிக் நல்லா இருக்குன்ட்டு போயிடலாம். ஜாக்கிரதையாக இருங்க. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. பாடுறவங்க ஆடுறவங்க எல்லோரும் அப்படியே பரிசுத்தவான்கள் அல்ல. ஜாக்கிரதையாக இருங்க, சோதித்து பாருங்கள்.
நான் திரும்பவும் சொல்கிறேன், சோதித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒரு அருமையான தேவ ஊழியர் ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை கேட்டார். ஐயா, ஒரு சிலர் சாவே கிடையாதுன்னு பேசினாங்க. சாவே கிடையாதுன்னு பேசினவங்களை பயங்கரமாக கண்டித்து சிலர் பேசினாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து பாடி ஒரு சீடி போட்டு ஒரு பாட்டு வெளியிட்டிருக்காங்களையா அப்படின்னாரு. எத்தனை அது ஒன்றும் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட், அது வெறும் விளம்பரத்துக்காக. பிரியமானவள், அதனால ஐக்கியம் வந்தது என்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரையும் பின்பற்றாதீங்க. டோன்ட் ஃபாலோ எவ்ரிபடி, பி கேர்ஃபுல். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சோதித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய பின்னணி. சோதித்து பார்த்து நல்லமானதே பற்றி கொள்ளுங்கள். மூன்றாவது, எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க. பயப்படாமல் இருக்கணும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அன்பினாலே நிரப்புங்க. நான்காவது, இயேசு வருகிறார் என்று சொல்லி கலங்காதீங்க. ஐந்தாவது, அது அடுத்ததில் என்ன ஆகும் என்று சொல்லி இந்த எண்ணங்கள் அப்படியே உங்களை அலக்கழிக்காதபடி, உங்களை சுற்றி வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கு ஐந்து குறிப்புகள் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஒன்றாவது, நமக்கு ஒரு அறிவு வேணும். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்போ என்ன காலத்தில் இருக்கிறோம், நித்தியம் எப்படி இருக்கும், ரட்சிப்பு எப்படி இருக்கும், சத்தியம்னா என்ன, ஒரு அறிவு, அவருடைய வாக்கு தத்தங்கள் என்ன, அறிவு வேண்டும். ஏழாவதாக, பிரியமானவர்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்க. ஏன், உங்கள் மீட்பு சமயமாக இருக்குது. என்ன கட்டில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்கள் மீட்பு சமயமாக இருக்குது. உங்கள் தலைகளை உயர்த்துங்க. உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமா கலங்க விடாதீங்க, சோர்ந்து போக விடாதீங்க. உங்கள் ஆத்துமா திகைக்க விடாதீங்க. உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. ஒன்பதாவது, உங்கள் இருதயம் பெருதிண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் இருதயம் பாரமடையாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. நல்லா சாப்பிடக்கூடாது, நல்லா உடுத்தக்கூடாது என்று அல்ல. ஐயோ, எனக்கு இது இல்லையே, அது இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களில் உங்களுடைய இருதயம் பாரமடையாதபடி காத்துக்கொள்ளுங்க. பத்தாவது, மிக முக்கியமானது, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அவர் திருடனை போல் வருவது நமக்கல்ல. நாம் தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படலை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு வருவீரா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வருகைன்னு நினைங்க. எப்போ வந்தாலும் அவர் வருவதுக்கு ஆயத்தமாக இருங்க. பிரியமலை, அவர் வரும்போது நம்முடைய மாம்சக்கிரியைகளை கண்டு நாம் கைவிடப்படாதபடிக்கு எப்போதும் எச்சரிக்கையாக இருங்க. நான் சொன்னது போல், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து அதனால் அவங்க கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. எச்சரிக்கையாருங்க. எவ்வளவு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள நடக்க முடியுமோ அவ்வளோ திவ்ய சுபாவத்துக்கு. ஏன்னா எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் வருவார்னு தெரியும். இப்போ வருவார்ன்னு தெரிந்து அதனால் எப்போதும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள். கச்சித்தமானால் இன்னும் அடையாளம் என்ன என்று கேட்டுகளுக்கு அவர் கொடுத்த கட்டளை வாக்கியங்கள் சிலவற்றை கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் நாம் கவனிப்போம். பிரியமல்லிக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தத்திலே காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த குறிப்புகளை மனதில் எடுங்கள். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவரே, காலத்தை அறிகிற அறிவு எனக்கு தார், காலத்தை அறிகிற அறிவு எனக்கு தார். ஆண்டவரே, எந்த காலத்தில் இருக்கிறோம், இது அறிகிற அறிவு எனக்கு தார். அன்பின் இயேசுவே, எத்தனை கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தலைகளை உயர்த்தங்களுக்கு கிருபை தார். இஸ்ரவேல், ஆண்டவர், கிறிஸ்தவர்களை ஒடுக்கின யூதர்கள், மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஐயா, 40 ஆண்டுகள் ஒடுக்கினார். ஆனாலும் ஒடுக்கினவன் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார் ஐயா.
ஆண்டவரே வரலாற்றில் நடந்தது ஆண்டவரே தொடர்ந்து வரலாற்றில் நடந்து வருகிறது ஆண்டவரே நீர் எங்களை கைவிடவே மாட்டீர் ஐயா எத்தனை உபத்திரம் வந்தாலும் திருச்சபையை நீர் கைவிடவில்லை கைவிட மாட்டீர் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஜெபிங்க ஜெபிங்க உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க ஆத்துமாக்கள் சோர்ந்து போக விடாதீங்க கேளுங்க ஆண்ட ஆண்டவரே என்னுடைய சுகி என்னுடைய சைக்கி என்னுடைய பர்சனாலிட்டி ஹல்லேலூயா பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு என்ன தப்பிச்சிப்போம் என்னத்தை உடுப்போம் ஐயோ என்ன ஆக போதோ இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கை இருங்க அவர் வர்ற நாள் உலகத்துக்கு தெரியாது ஆனால் வர்றார் என்று நமக்கு தெரியும் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த நாள் திருடனை போல் நம்மேல் வராதபடிக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் எப்போதும் அந்த வருகையை கேட்டு ஒரு ஆயத்தத்திலே பரிசுத்தத்திலே கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த கிருபை நம்மிலே பெருக பண்ணும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர்மார் நமக்காக ஜெபிப்பார் அன்பின் தகப்பனே நாங்கள் அன்போடுமை துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலேயும் தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய வருகையை குறித்து நாட்டில் நாங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்காக குறித்து ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தாவே இடைப்பட்ட கிருபைக்காக நாங்கள் அன்போடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இயேசுவே நம்முடைய கர்த்தா வருகை சமீபமாய் இருக்கு என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாகவே எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் குறித்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உண்மையாகவே கரிசனை உள்ளவராக இருக்கிறபடியினால் நாங்கள் அந்த உடமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே காலங்களை ஆண்டவரே நாங்கள் அறிய கர்த்தரங்களை கொடுத்துருக்கிறதானே ஆண்டவரே இந்த கருவைக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அநேக பரிசுத்தவான்களும் எங்களுக்கு அந்த காரியங்களை குறித்து எச்சரித்து கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே உண்மையாக இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையின்படியாய் கர்த்தாவே அப்பா அம்முடைய வருகை சமீபத்திற்கு என்பதை கர்த்தாவை நாங்கள் உணர ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியாய் என்னை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த நாட்களில் கர்த்தாவே எப்பொழுதும் ஆண்டவரே தலை நிமிர்ந்து கர்த்தாவே கர்த்தர் நீர் எங்களை வந்து ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்ப்பீர் என்று சொல்லி அந்த கர்த்தா விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் எப்படிப்பட்டுதான கேடுகள் கர்த்தாவே சம்பவித்தாலும் எப்படிப்பட்டுதான் நெருக்கமான சூழ்நிலை கலந்து போனாலும் சபை எப்படிப்பட்டுதான் நெருக்கத்தில் கலந்து போனாலும் ஐயா எங்களுடைய லட்சியம் சயமாக இருக்குது என்று சொல்லி எங்களை தரலிய போதும் ஆண்டவரை நாங்கள் உயர்த்தியிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் தந்தை குனிய விடாதேங்க சொறு பலவீனங்களை எங்களை அணுக விடாதேங்க ஐயா எங்களுடைய ஆத்மாவை கர்த்தாவை நாங்கள் பொறுமையுள்ளாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அவனுடைய வருகை ஆண்டவர் சயமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆனாலும் நாட்கள் கடந்து போகுது என்று சொல்லி ஆண்டவர் அப்படித்தான ஒரு கர்த்தாவே பொறுமை ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு கர்த்தாவே ஒரு ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையற்ற தன்மை காணப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்களுடைய ஆத்மாக்களை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா இந்த நாட்களிலேயும் கர்த்தாவே கூடுதலாய் உம்முடைய கர்த்தா வருகை குறித்து ஆண்டவரே இந்த தியானத்தை ஆண்டவரே அதை எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே பேதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல திருடனை போல் அதனால் உங்களை பற்றிக்கொள்ளாதபடிக்கு என்று இருக்கிறது ஐயா உண்மையாக திருடனை போல் அதுங்களை பிடித்துக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை எப்பொழுதும் கத்தா விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட உங்களுடைய வருகையை கத்தாவே வாஞ்சியோடு எதிர்பார்க்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரை ஆனோ தினமும் ஆண்டவரோட வருகையை நாங்கள் தியானிக்க வேணும் ஐயா ஒவ்வொரு ஜபத்திலேயும் ஆண்டவரே உடைய வருகையை நாங்கள் தியானிக்க வேணும் ஐயா கத்தாவே உடைய வருகைக்கு என்று கத்தாவே காத்திருக்க வேணும் ஐயா ஆமீன் பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்று சொல்ல வேணும் ஆண்டவரே ஆவியானவரே வாரும் என்று சொல்ல வேணும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே வாரும் என்று சொல்லணுமே தகப்பன் கிருபையை தாங்க கிருபையை தாங்க அப்படியாய் உலகத்தினுடைய எந்த விதமான கர்த்தாவே ஆண்டவரை கவலைகளாலும் நாங்கள் கர்த்தா பிடிக்கப்படாத படிக்க ஆண்டவரே கர்த்ததாமே எங்களுக்கு கிருபையை தாங்க கிருபையை தாங்க கிருபையை தாங்க தேவன் விலை எங்களை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா சகலத்தியமுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எச்சரிக்கையாய் இருந்து உலகத்தில் கர்த்தாவே நாங்கள் சத்தியத்தை காத்துக்கொள்ள
சத்தின்படியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சகலத்தையும் கர்த்தருடைய கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை பாதுகாட்டு வழி நடத்துங்க. உங்களுடைய சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள, உண்மை நன்றாக அறிந்து கொள்ள கூடுதலாய் கத்தாவே நாங்கள் இன்னும் நேரத்தை செலவு பண்ண, உங்களுடைய சமூகத்தில் கத்தாவே நாங்கள் நேரத்தை செலவு பண்ண, கர்த்தருடைய கத்தாவே கிரியைகளையும் கர்த்தரையும் சத்தியத்தையும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று கர்த்தரங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதுபடி நடக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.